ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டீம் கோகுல் ஆர்மி. ஸோ நான் உங்கள் கோகுல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4v4 மேட்ச் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெமிகாட் ஸ்குவாட், அதாவது ஜிஎல் ஸ்குவாட் விசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்ஸு, பிஎக்ஸ்எல், அப்புறம் ஹெச்எஸ்ஸு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாடாக இருக்காங்க. ஒரு பேக் டு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் கழிச்சு நான் ஒரு கம்பேக் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே நான் வருவேனான்னு தெரியல. மேபி நான் ஏதோ எனக்கு முன்னாடி என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோ இருக்காது, ஒரு தம்ப்லைன் இருக்காது, அப்படியே அப்லோடு பண்ணுறேன். ஒரு காமன் நேர வீடியோங்க இது, சரிங்களா? நான் அப்படியே சாலிடாக பேச போகிறேன். முதல்ல வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன், ஓகேவா? பேசுறதுக்குன்னு உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்குவாட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து இன்ஸ்டா ஐடியோ இல்லை கான்டாக்ட் நம்பரே நான் முடிஞ்ச வரைக்கும் தந்தாலும் தரேன், ஓகேவா? உங்களோட ஸ்குவாடும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறதுனா ப்ளே பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் தரேன், நம்பரே கொடுக்குறேன்னு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாடு நிறையா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டோர்னமெண்ட் நடத்தலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கேன். ஸோ என்னன்னு இன்னும் கன்ஃபார்மாக இல்லை, ஆனால் ஸ்குவாடு மேட்ச் கன்ஃபார்மு. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்குவாட் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம போடலாம், ப்ளே பண்ணலாம். மேபி ஸ்குவாடு மேட்ச் நிறையா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டு கண்ட் பண்ணலாம், ஓகேவா? என்ட்ரி எவ்வளோ வைக்கலாம், ஒரே டேக்கில் பேசலாமல் பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் வீடியோ பேசி போடுறேன்ல, ஸோ அதனால் இதுக்கு மேலே வீடியோ பேசி போட்டதில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் கண்ட்ராகவே தான் இருக்கும். பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்குவாட் இருந்தால் சொல்லுங்கள், ஆஃப்லைனில் ப்ளே பண்ணலாம். லைவ் இனிமேல் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, ஆனால் அது எப்போ என்னன்னு தெரியல, ஓகேவா? கண்டிப்பாக ஸ்குவாட் இருந்தால் சொல்லுங்கள், ப்ளே பண்ணலாம், ஓகேவா? யாரும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க, நம்பரே கொடுக்குறேன், எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? ஓபி வேறு லெவலு, டைசன் ப்ரோ காலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட முடிஞ்சு, வேறு லெவலு ப்ரோ. ஸோ எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில ப்ரோ. ஃபஸ்ட்டு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன், ஓகேவா? எல்லோரும் இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா வாய்ஸ், நிறைய பேர் இல்லை பார்த்த வரைக்கும் எல்லோரும் என்ன கேட்டிங்கன்னா வாய்ஸ் எப்படி சொல்கிறது, வீடியோக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. மேபி நெக்ஸ்ட் டைம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், ஏன்னா ரெக்கார்டு வந்து தெளிவாக இருக்காது. இடையில இடையில ஃபோன் பேசியிருப்பேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கும், அது வந்து எப்படி சொல்கிறதுங்க, இது ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பராக எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்கணும். நான் இனிமேல் அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு எப்படி ரெக்கார்ட் பண்ணுமோ ஒரு மேட்ச். ஓகே வேறு லெவலு, யார் ப்ரோ? முடிஞ்சு ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. ஓகே, செமிகாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீய ரிவைவ் பண்ணுறாரு. டைசன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கில் அடிப்பாரா இல்லைன்னு தெரியல. ஒரே பை ப்ரோ ப்ரோ ப்ரோ, அவர் டீம் மட்டு ப்ரோ போச்சு போச்சு. டைசன் காலி, செமிகாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ, ரெண்டு பேர் தான் இருக்காங்க. உங்களோட ஸ்குவாடு கேம் பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனலில் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். ஸோ நல்லா கேம் ப்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து போடுறேன், ஓகேவா? ஓபி வேற லெவலில், ஸ்ரீ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஃபார்ம் பண்ணிட்டு சஜா ப்ரோ காலி இருக்கிறது மூணு ப்ரோ. ஓபி வேற லெவலு, டிஎல்ஜி வெறித்தனம் ப்ரோ, ஷார்ட் வெறித்தனமாக இருந்துச்சு ப்ரோ, டிஎல்ஜி ஓபி ப்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் ஆல்ரெடி கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே கன்யூ பண்ணிருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் எந்த வாய்ஸும் இருக்காது, நான் முடிஞ்ச வரைக்கும் கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே இன் ரூமில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு எந்த வாய்ஸ் இருக்காது, ஓகேவா? கைஸ் என்ன சொல்லலாம், டோர்னமெண்ட் நடத்தலாமா வேணாமாங்கிறது நான் இன்னும் முடிவெடுக்கல, ஆனால் நடத்தலாங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸ்குவாடு கம்மியாக இருக்குது, மின்ஜா ப்ரோ ஓபி வேறு லெவலில் ஒரு டேமேஜ் கொடுத்துருக்காரு. அப்புறம் யார் யாரெல்லாம் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதே விட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ரைட்டு, இப்போ ஃபோன் வந்துருச்சுல, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. இந்த மாதிரி தான் ப்ரோ நிறையா ஃபோன் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நிறைய பேர்த்துட்டு என் நம்பர் இப்போ மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேட்ச் கேட்டுருக்காங்க பார்த்திங்களா. மேட்ச்சு இந்த மேட்ச் முடிச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து கண்டினியூஸாக மேட்ச் போயிட்டே தான் இருக்குது. உங்களோட ஸ்குவாடை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டைமிங் சொல்லுவேன். அந்த ஒரு டைமிங்கில் ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன டைமிங் போனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆடிக்கலாம். இப்போ ஏன் வெளில போயிட்டு உள்ளதுன்னா நான் போயிட்டு மெசேஜ் பண்ணுறது தான் அது வீட்டில் கிடைக்கும். ஓகே, ஐஎம்சி காலி, நெக்ஸ்ட்டு ஸ்ரீயும் டைசனும் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா டைசன் காலி ப்ரோ, ஸ்ரீ ப்ரோ ஒரு டவுன் பண்ணுறாரு. வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிஞ்சா ஒரு ஏஸ் அடிப்பார் பாருங்கள். இது சீரீஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டே மாசாக தான் இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து நிஞ்சா ப்ரோ அதிகமாக ஸ்பெக்ட் பண்ணல, நான் வந்து அவர் ஏஸ் அடிப்பார்னே கவனிக்கல, ஆனால் மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் இவங்க வின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா டெமிகாடோட ஸ்குவாடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க ஜிஎல் ஸ்குவாடு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு வியப்பாக இருந்துச்சு. நான் வந்து நினச்சேன் சரி மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் போல், இவங்க கொஞ்சம் மாசாக அடிக்கிறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, மாசாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்க கேம் ப்ளேவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் ஏன் இவங்களை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அவங்க சைடில் எல்லோரும் கொஞ்சம் அடி தான் வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த பக்கம் பார்க்கல. அதுக்கப்புறம் ஜிஎல் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்ப்பேன்.
வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல் ஸ்குவாட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ஸ்குவாட்னாலும் சரி நீங்கள் கேளுங்க, நான் கேட்டு பார்க்குறேன், வந்தாங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஓகேவா? எப்படி சொல்கிறது, டோர்னமெண்ட்டுனா எவ்வளோ என்ட்ரி, அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, வின்னிங் ப்ரைஸு, ஓபி வேறு லெவலில், சஜா, டிஎல்ஜி, அப்புறம் வந்து ரஷ்பிளேயரு, நிஞ்சாவை தவிர மீது எல்லாருமே கில் அடிச்சிட்டாங்கய்யா, வேறு லெவலு. ஆனால் பாருங்களேன், நிஞ்சா ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 கில், ஒரு ரவுண்டு ஏஸ் அடிச்சிட்டார்ல, பாஸ் பண்ணிட்டார் அந்த ரவுண்டு. இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்ஜி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் அடிப்பார். ஆனால் அதில் என்ன கொடுமைனா, நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கில் அடித்ததே நான் பார்த்துருக்க மாட்டேன். என்ன தெரியும், இது டைசன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனதே ஒன்று வெயிட்டாக உழுவோம், வேறு லெவலில் இருக்கும் இந்த ஷாட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்ஜி ப்ரோவை நான் கவனிக்கவே இல்லை, ஆனால் அவர் தான் ஏஸ் அடிப்பார். பாருங்கள் இதில் என்ன கொடுமைன்னா, கடைசி கில் மட்டும் தான் நான் பார்ப்பேன், இடையில எந்த கில்லுமே நான் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் வந்து பேசும்போது நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சி வச்சுருந்தேன். ஆனால் இங்கே பாருங்களேன், நான் நினச்சது ஒன்றா இருக்குது. அதாவது நான் இந்த வீடியோ வந்து இந்த டைமிங்லாம் கொஞ்சம் 20-22 நிமிஷமாக என்னமோ இருந்துச்சு இந்த வீடியோ. அது வந்து இவ்வளோ பெருசாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்களே, சும்மாவே நம்ம சேனல் எவரும் பார்க்க மாட்டான். சரி விடுங்க, அதை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது. இது வந்து போடு வேறு லெவலு. ஐஎம்சி வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் டிஎல்ஜி ப்ரோ தான் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் பண்ணியிருப்பார். நான் பார்க்கும்போது அவர் அடிக்கிறதுலாம் விழுவில், அதனால் என்ன பண்ணிட்டேன், இவரை பார்த்துட்டு சஜா ப்ரோவை பார்த்துட்டு இருந்தேன். சஜா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரில் ஒரு புல்லட் போகும், ஆனால் வந்து கில்லு வந்து டிஎல்ஜி ப்ரோவுக்கு வரும். இல்லை வேறு லெவலில் இருக்கும் அந்த சீனில் பார்க்க. ஆனால் மேட்ச் நடக்கும்போது நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அடி உழுவுறதுலாம் பார்த்தீங்கன்னா. அப்போ ஒன்று நினைப்பேன் என்ன பேசணும் அப்படிங்கிறதுலாம். இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு ஃபோட்டோ இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்ஜி ப்ரோ தான் கில் அடித்தார் இந்த பக்கம் இருக்கிறது. இப்போ வந்து சஜா ப்ரோவை நான் பார்ப்பேன். இப்போ எப்படி சொல்கிறது, டிஎல்ஜி அடிக்கும்போது நான் டிஎல்ஜி பார்க்கல, சஜா ப்ரோவை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் நான் போகும்போது சஜா ப்ரோவை தான் பார்ப்பேன். இவர் பாருங்கள், இப்போ ஸ்னைப்பரில் ஒரு புல்லட் போகும், ஆனால் கில்லு வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்ஜி ப்ரோ அடிச்சிருப்பார். நான் இது எங்கடா அதுன்னு பார்ப்பேன். புல்லட் பட்டுங்க எத்தனை, இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் அடிப்பார், புல்லட் பட்டுருச்சா, ஆனால் இப்போ பாருங்கள் கில் அடிப்பார் பாருங்கள், கில்லு கன்ஃபார்ம் பண்ணுவார் பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்ஜி ப்ரோவோட பேர் வந்துச்சு. யாரா அந்த மனுஷன், எங்கேருந்து உழுவுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் அடி பயங்கரமாக உழுவுதுங்க அவர் அடிக்கிறது, டிஎல்ஜி பாஸ் பண்ணுறாரு. ஆனால் மூடு இதங்க பாருங்க, நான் தான் சொல்லலை, கடைசிகள் தான் பார்த்தேன், வெயிட்டாக விழுந்துச்சு. அதே போல் அந்த கிளாக் டவரில் வீட்டுக்குள்ளே ஒன்று வச்சார் பாருங்கள், அதுவுமே ஹைலைட்டு, ஃபேஸ் டு ஃபேஸ் பக்கத்துலேயே வச்சார், மூஞ்சி முன்னாள் வச்சார். ஆனால் நான் அதுவும் அவர் சைடில் பார்க்கல, இந்த சைடில் யார், செமிகாடா, ஆமாம் செமிகாடு ப்ரோவை தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சைடில். மேட்ச் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். இதே போல் உங்களோட ஸ்குவாடு உங்களோட மேட்ச் எதாவது ஆடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். மறக்காமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்கோர் இருந்தாலும் இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஏதாவது டோர்னமெண்ட் இருந்ததுன்னா நான் வந்து சொல்கிறேன். மேபி சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எவ்வளோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ரைஸ்லாம் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் எனக்கு என்னென்னு தெரியல, பார்க்கலாம் எவ்வளோ வின்னிங் எவ்வளோ என்ட்ரன்ஸ்லாம் போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ லைக்கை போட்டு கீழே ஒரு கமெண்ட்டை மறந்துடாதீங்க போட்டுருங்க. உங்களோட கேம் நேமும் ப்ளஸ் யூஐடியும் போடுங்க, முடிஞ்சால் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து வைக்கிறேன். ஓகேவா? மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் 5 ரவுண்டு போயிருச்சா, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி டிஎல்ஜி ப்ரோவும் நிஞ்சா ப்ரோவும் டவுனு, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்பிளேயரும் சஜா ப்ரோ மட்டும்தான் இருக்காங்க. வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நானும் சரி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 5 ரவுண்டு வந்துச்சு ப்ரோ, கான்ஃபிடண்ட்டாக வந்துச்சு. போன ரவுண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்பிளே வந்து அவரும் முடிஞ்சாருங்களா, போன ரவுண்டே நான் என்ன நினச்சிட்டேன் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, ஆனால் முடிச்சிட்டாங்க ஸ்குவாடை, இந்த தடவையும் முடிச்சுவாங்க தான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்புறம் அவர் காலையில் நம்மளே முடிச்சிட்டேன், சரி ஒரு ரவுண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஆனால் ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் வரிசையாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரியாது. ஆனால் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஈக்குவல் கொடுத்துருவாங்க, டஃப் கொடுத்துருவாங்க. நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரவுண்டு வந்துருச்சு அப்படின்னா மீதி இன்னும் 2 நிமிஷத்தில் இன்னும் 2 ரவுண்டு முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நான் வந்துட்டேன். கூட இவர் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் வச்சார் நிஞ்சா ப்ரோ, ஓபி வெறித்தனம் நிஞ்சா அகெயின் வேறு லெவலில், இன்னொரு செட்டு ப்ரோ ஓபி வேறு லெவலில் ப்ரோ, வெறித்தனமான இது ஒன்றும் சரிங்க. அந்த ஃபோன் வேறு போயிட்டு இருக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ப்ரோ, அடுத்த மேட்ச்சுக்கு மறுபடியும் நான் ஃபோன் பண்ணணும் இல்லையா, அது வேறு நான் ஃபோன் பண்ணி ரெடி பண்ணணும். ஏன்னா இது நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் எல்லாத்துக்கும் டைமிங் சொல்லிடுறேன், அந்த டைமிங் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாடிக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்குவாட் இருந்தால் மறக்காமல் மறுபடியும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் நினைக்கிறேன், இதுதான் சொல்கிறேன். ஓகேங்களா? என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க. இன்ஸ்டா ஐடி நம்பர் ஏதோ ஒன்று கொடுத்துறேன் ப்ரோ. ஓகேவா? டோர்னமெண்ட் இனிமேல் நடத்துறதா தான் முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பரே கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ இன்ஸ்டா ஐடி கொடுத்துட்டு மறுபடி டோர்னமெண்ட்டுங்க போது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுக்கணும், அது ரெண்டு வேலை. அதுக்கு நீங்கள் டேரெக்டாக நம்பரே வந்துட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தயவு செஞ்சு எனக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கால்ஸை கட் பண்ணுற மாதிரி ஜிபி வாட்ஸ்அப் எதுவும் ஏற்றி வச்சிடறேன். ஓகேவா? ஆல்ரெடி எனக்கு ஃபோன் வந்து நிறையா வரும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 30-40 ஃபோன் பேசுகிறேன். நம்ம
நம்மளால சரி நம்மளால சரி அத்தனை ஃபோன் ஒரு நாளைக்கு பேசுகிறேன். இது வீட்டில் விற்கு மேலே சொல்லவே வேணாம். 24 மணி நேரம் ஃபோனு, யார்கிட்ட தான் பேசுகிறேன், என்ன தான் பேசுகிறேன், உள்ளிட்ட கூட பேசுனீங்க அதுதாங்க பிரச்சனைங்க. உள்ளிட்ட பேசினா கூட பரவாயில்ல, இந்த இந்த மேட்ச்சில் பேசிட்டு வேறு முடிஞ்சு டைசன் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு மேட்ச். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி தாங்க மேட்ச் வந்து எப்படி அவங்க கம்பேக் கொடுத்தாங்கன்னே தெரியல. நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க 5 ரவுண்டு போனாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 5 ரவுண்டு எப்படி வந்துச்சுனே தெரில. அப்புறம் பார்த்தா அப்படியே கொஞ்சமாக வந்துட்டாங்க ஒவ்வொரு ரவுண்டாக. நான் இங்கேனா அது மேட்ச்சு முடிஞ்சிடும்னு பார்த்தா இப்படி வருதுன்னு பார்த்தா அவங்க திடீர்னு கம்பேக் ஆரம்பிச்சாங்க. இதில் வந்து சஜா ப்ரோ வந்து இடையில ஆஃப்லைன் போயிட்டாரு. அப்புறம் இப்போ நான் பார்க்கல, நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். சஜா ப்ரோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிருப்பாரு, ஆஹா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருந்தேன். சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. உங்கள்கிட்ட யார்கிட்டயே நல்ல டீம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். வேறு என்ன சொல்லலாம், மேபி இந்த வீடியோ நான் எதுக்கு நான் என்ன பேசுகிறேனோ இல்லையோ எனக்கு ரியாக்ஷன் கொடுக்கவே இல்லை 150 ரூபி. ஏன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், நான் இந்த கேம் பிளே உன்னால் ஓடிட்டுருக்க கேம் பிளேக்கும் நான் பேசுனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். அது எங்கேயோ ஓடிட்டுருக்கு, நான் எங்கேயோ பேசிகிட்டு இருக்குங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை, அப்படி தான் போயிட்டு இருக்கேன். ஓகே பரவாயில்ல விடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பண்ணிட்டாரு. ஓகே மாசு, ஓகே நிஞ்சா ப்ரோவும் காலி, மீதி இருக்கிறது ரஷ்ப்ளேயரும். ரஷ்ப்ளேயர் ஓகே வேறு லெவலில் ஒரு ஹெட் வச்சாரு. இல்லை போட்டாங்க முடிஞ்சு ப்ரோ முடிஞ்சு. நானும் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டு முடிஞ்சிச்சு ரவுண்டு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அவ்வளோதான், சஜா ப்ரோ காலி, அப்புறம் ரஷ்ப்ளேயர் ஒருத்தர் தான் இருந்தார், அவரையும் போட்டுருவாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ரவுண்டாக போயிடும், அப்படியே போயிடும், அப்படியே வந்துடுவாங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டப் கொடுக்குற மாதிரியே வருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிடும். இவர் இந்த டைமில் என்ன ஆகுனே தெரியாது, ஈஸியாக முடிஞ்சிடும். அவருக்கு அந்த இடத்துல பட்டன் லாக் ஆச்சா இல்லை என்னன்னு தெரியல. மேபி இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுறானுங்க, பண்ண சொல்லட்டுமா? ஏன்னா நான் வந்து கைமாறி கேட்டு ஆளு நீங்கள் தான் நல்லா விளாடு. அங்கே என்ன ஆடியோ போயிட்டு இருக்குன்னு கூட ஆடி கிரியேட் பண்ணுறவே ஓசியோவே இல்லாமல் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒன்லி வாய்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு ப்ரோ, வீடியோ பார்த்து சும்மா பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா மாஸ் பண்ணுறாங்க ப்ரோ. நிஞ்சா ப்ரோ வேறு லெவலில் ப்ளே பண்ணாரு. அவர் வைக்கிற ஷாட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ ஷார்ட் ரேஞ்சினாலும் கேரட் ஷாட் ஒன்று வைக்கிறாரு தலையிலேயே. பேசுறாரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி இருக்க ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் இப்போ விளையாண்டுருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் இருக்குது, எங்கள்கிட்ட ஸ்குவாட் இருக்குது ப்ரோ, நம்ம போட்டு பார்க்கலாம். மேட்ச் இருக்கும் டைம் ரொம்ப சொல்லுங்கள் அப்படின்னா ப்ரோ, ஆனால் தயவுசு சொல்கிறேன், டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற டைமிங்க்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு நான் இங்கே வெளில போக வேண்டியிருக்கும், அது தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி பாருங்கள். லைவ் வந்து பார்த்திங்கன்னா நான் மேபி சண்டே டைமில் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீட்டில் வேறு ஃபோன், நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் வீட்டில் இருந்தேன். இந்த 4 மாதம் வீட்டில் இருந்த ரீசன் தெரியாதுல உங்கள் யாருக்கும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து 2 எலும்பு கட் ஆயிடுச்சு, ரைட் ஹேண்டு, முக்கியமான கையை ரைட் ஹேண்டும்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மசாச்சே இல்லாமல் உள்ளே என்ன போயிட்டுருக்குனே தெரியாமல் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேங்க. கை ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் வண்டியில் போய் விழுந்துட்டேன். விழுந்த உடனே என்னாச்சுன்னா எல்லோரும் தூக்கி எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு கையில் ஓகே கை வளைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்படி திருப்பினா கை இந்த பக்கம் சாஞ்சிருச்சுங்க. அப்புறம் பார்த்தா 2 எலும்பு உடஞ்சிருந்துச்சு. போயிட்டு எண்ணெய் கட்டு தான் போட்டு வந்தேன். அது ஏதோ சிங்கிரி பாளையம் மாமா மூலிகை ஏதோ சிங்கிரி பாளையம் இல்லை, சிங்கிரி பாளையம்னு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கட்டு போட்டு வந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒரு 1 முடிஞ்சு. டிஎம்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ செமிகாடு போவோம். சரி ஓகே ஸ்ரீ, அரே பாய் அதுக்குள்ளே ரிவே பண்ணிட்டாங்களா? அப்பா இல்லா என்ன ப்ரோ, நீங்கள் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லிட்டேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டீங்களா ப்ரோ? ஓகே கைஸ், ஸோ யார் யாரெல்லாம் டோர்னமெண்ட்டு நடத்தலாம் டைசன் ப்ரோ காலி முடிஞ்சு, என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் சமாளிச்சுட்ருக்கீங்க, ஒத்துக்கிறேங்க. இதில் ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோ பேசி போடுறேன். மேபி நான் இதுக்கு மேலே வீடியோ பேச பேச தான் இவ்வளோ
எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே வீடியோ பேச பேச கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. நிந்தா ப்ரோ, ஜிஎல்ஜி ப்ரோ பாருங்கள், எல்லாத்தையும் வளர்த்தி விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. யாரையும் காணோம். ஓகே, ஓடு வேற லெவலு நிஞ்சா ஓபி. ஐயோ வேறு, அவ்வளோதான் ப்ரோ, மேட்ச் முடிஞ்சு. ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டது ஐஎம்சி ப்ரோ. ஐஎம் ஆமாம், இந்த ஐஎம்சி மனசுலும் கடைசி வரைக்கும் இருப்பாப்புல. ஆமாம், அந்த ஒரு மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று விட்டுறக்கூடாதுங்கிறக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டுருக்காரு. பார்க்கலாம். ஸோ வந்து டெமிகாடோட கில்டு ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ இதே போல் வேறு ஏதாவது பெரிய ஸ்குவாட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். உங்களுக்கு எதாவது பெரிய ஸ்குவாட் கூட ப்ளே பண்ணாலும் சொல்லுங்கள், நான் கேட்டு பார்க்குறேன். ஓகே, வந்து ஒரு டவுன் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிடும் போட்டார். ஸோ வேறு லெவல் சஜா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 5 கில், டிஎல்ஜி 9 கில், மாஸ் 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 பயங்கரம். ஸோ மறந்துடாதீங்க, உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்குவாட் இருந்தால் சொல்லுங்கள், கீழே நம்ம ப்ளே பண்ணலாம். டாடா, பை பை, சி யூ.